Hi friends, welcome to my channel. பிறந்த வீடு விசேஷ பூந்த வீடு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல இஞ்சி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு இஞ்சி சட்னி. இதே இஞ்சி சட்னியை ரெண்டு மூணு விதமா பண்ணுவாங்க. அதுல ஒரு விதம் நான் சொல்லி கொடுக்குறேன். இது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ், பெரும்பாலும் எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே இந்த மாதிரி இஞ்சி சட்னி இருக்கும். இந்த மாதிரி பழுத்த மிளகாயை வச்சு செய்கிறது ஒரு டைப்பு. நல்ல பழுத்த மிளகாயாக இருக்கணும், ரெட்டாக பழுத்த மிளகாயை வச்சு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இஞ்சி சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இஞ்சி ஒரு பெரிய துண்டளவு, ஒரு விரல் நீட்டம் இருக்கிறாப்புல இஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 10-12 பழுத்த மிளகாய் எடுத்துக்கலாம். நல்லா சிவப்பாக பழுத்த மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 10 பூண்டு பல் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம். புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்துக்கலாம். அதே நம்ம புளி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் போடலாம், நாட்டு சக்கரை போடலாம், உங்ககிட்ட கருப்பட்டி இருந்தால் போடலாம். கருப்பட்டி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு இங்கே கருப்பட்டி கிடைக்கிறது இல்லை, நாங்கள் அதிகமாக வெல்லம் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த உரப்பு, புளிப்பு, இனிப்பு மூணுமே சரியான ஈக்குவல் குவான்டிட்டியில் இருந்தால் இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தேவையான பொருட்கள். நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் பச்சையாக சீரகம் சேர்த்துக்கணும். அதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். சட்னி அரைச்ச பிறகு தாளிக்கிற பொருட்கள் கடுகு, உளுந்து, பட்டவத்தை, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் வதக்கிறதுக்கு எண்ணெய், எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எப்படி இந்த இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் உளுந்து இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை, உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து கொஞ்சம் சூடேறவும் நம்ம அடுத்தடுத்து இதெல்லாத்தையும் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே 1 பை 1 சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க. அப்படி வதக்குனா ஒரு மாதிரி கருகின மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து கொஞ்சம் கலர் மாறவும், இதெல்லாம் சேர்த்தோம்னா அதெல்லாம் வதங்கும்போது உளுந்தும் வதங்குறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம இந்த பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும். அதனால் பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க. உளுந்து அடுத்து இஞ்சி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி பழுத்த மிளகாயை எல்லாம் உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இல்லைன்னா வெடிக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா கொஞ்சம் மிளகாயையும் இஞ்சியும் கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப காரமாக சாப்பிட்றவங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக பிடிக்காது, சேராதுங்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கணும்.
ஆனால் இஞ்சி சட்னிங்கிறதே இங்கே காரமாக தான் இருக்கும். இஞ்சி மிளகாய் போட்டாச்சு, அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் ரொம்ப ட்ரை ஆகிறாப்புல வதக்கக்கூடாது, ஒரு 60% அந்த அளவுக்கு வதக்கினாலும் போதும். ரொம்ப வதங்கக்கூடாது, ரொம்ப வதங்கினா அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். வெங்காயம் சேர்த்து இப்போ அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். இது வந்து வெறும் இஞ்சி சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் வரைக்கிற மாதிரி இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி ஏதாவது ரெண்டு சட்னியாக வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெறும் இஞ்சி சட்னி சாப்பிடும்போது அது கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லதுங்க, இருமலுக்கு சளிக்கெல்லாம் இந்த இஞ்சி சட்னி சாப்பிடும்போது இந்த மழை காலத்துக்கு ரொம்ப நல்லது. மழை காலம் இந்த இருமல் அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் இஞ்சி சட்னி செஞ்சு சாப்பிட்றது நல்லது. அடுத்து கருவேப்பிலை சேர்த்தேன், இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றை ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிங்க. அடுத்தடுத்து எது சேர்க்குறோமோ அப்படி சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த புளியையும் இதில் போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் சூடாயிருச்சுன்னா நல்லா அரைப்பட்டுரும், அதனால் புளியும் இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேணாம், ரொம்ப ட்ரை ரோஸ்ட்டாக வதக்க வேணாம், அது வந்து டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறவும் மிக்சி ஜாரில் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஆறட்டும், அதுக்கான உப்பு வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். உப்பு, சீரகம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அரை ஸ்பூன் சீரகம் போட்டு இதை ஆற விட்டு அந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதப்போ மிக்சியில் போட்டு இப்போ அந்த வெல்லம் சேர்த்து இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் இந்த தாளிப்பு பொருட்கள் காமிச்சேன்ல, கடுகு, உளுந்து, பட்டவத்தை, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடேறட்டும், சூடேறவும் தாளிச்சிக்கலாம். இது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸுங்க. இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், பெசரட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பெசரட்டுங்கிறது வந்து பாசிப்பயிறு தோசை, அதுக்கு வந்து ரொம்ப சூப்பர் காம்பினேஷனுங்க. அந்த பாசிப்பயிறு தோசை நான் அடுத்து வர வீடியோஸில் அதுவும் போடுவேன், அப்போ பார்த்து நீங்கள் அதையும் இதையும் சேர்த்து காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பர் காம்பினேஷனுங்க. பெசரட்டுக்கு நல்ல காம்பினேஷன் இது. சரி, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதை தாளிச்சு இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு கூட நல்லா இருக்குங்க.
ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஒரு சில பேர் இந்த தாளிச்சதுல அதை ஊற்றி கிண்டிடுவாங்க. அப்படி கிண்டி வச்சா கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் இதை இந்த தாளிச்சதை அதில் ஊற்றிக்கினாலே அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்னியை இதில் ஊற்றிக்கினோம்னா அந்த சூட்டுக்கு அதோடய டேஸ்ட் மாறிடும். கெட்டு போகாமல் இருக்கணும், வெளியில் வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இதில் ஊற்றி கிண்டி எடுத்துக்கலாம். ஆனால் டேஸ்ட் இதுக்கு அதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். திரும்பி அரைச்சதை வதக்கும் போது டேஸ்ட் மாறி இருக்கும் கொஞ்சம். அதனால் இப்படி சேர்த்துக்கோங்க, அதே நல்லாயிருக்கும். இப்போ கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிச்சதை இதில் சேர்த்துக்கலாம். சூப்பராக கமகமன்னு ஒரு இஞ்சி சட்னி ரெடி. இஞ்சி சட்னி உடம்புக்கும் ரொம்ப நல்லது, இருமல் சளி இதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது. ஆனால் அதிகமாக இதே சட்னியாக அதிகமாக சாப்பிட வேணாம், அது கூட தேங்காய் சட்னியாக ஏதாவது சேர்த்து சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப்பராக இஞ்சி சட்னி ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.